வணக்கம். ஓகே, முந்தைய ரெண்டு வீடியோவில் தலைப்பகுதியும் இந்த பாடி உடம்பு பகுதியும் செஞ்சோம். இப்போ இந்த காது, இந்த இது மேலே போட்டிருக்கோமே, இந்த இது விருப்பு மாதிரி இது, அதுக்கப்புறம் வந்து இந்த தந்தம் எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறோம். ஓகேவா? இது எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். காது ஆரம்பிக்க போகிறோம். நாலு செயின்னு ஓகே, நாலு செயின் போட்டோமா. இந்த நாலாவது இந்த முதல் செயினில் வந்து நம்ம அஞ்சு டபுள் குரோஷே. அஞ்சு செஞ்சிட்டோமா? ஸோ இந்த இதோடு சேர்த்து ஆறு இருக்கும். அது மூணு செயின் போட்டு மேலே ஏறுறோம். அடுத்தது ஒரு ஒரு இதுலேயும் ரெண்டு டபுள் க்ரோஷே. ஸோ இதில் பன்னெண்டு வரும். மேலே போகிறோம், மூணு செயின் போட்டு. அடுத்ததில் வந்து நம்ம இது சேம் ஸ்டிச்சில் வந்து ஒன்று போட்டுட்டோம். இந்த பாருங்கள், ரெண்டு ஒன்று போட்டிருக்கோம், திருப்பி ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு ஒன்று ஓகே. இந்த ரோவில் பதினெட்டு வந்துருச்சு. ஆறு பன்னெண்டு பதினெட்டு. ரெண்டு ஒன்று இதில், அடுத்ததில் ஒன்று, அப்புறம் ரெண்டு ஒரு ஸ்டிச்சில், அப்புறம் ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று. எப்பயும் ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு வரும். இப்போ வந்து ரெண்டு ஒன்று ஒன்று வருது அந்த மாதிரி. இப்போ திருப்பி செய்கிறோம் அதை. ஸோ இந்த ரோவில் வந்து இருபத்தி நாலு இருக்கும். இதோடு முடிஞ்சது. இது இது காது வெட்டிக்கிங்க, நூல் கொஞ்சம் விட்டு வெட்டிக்கிங்க, நம்ம தைக்கிறதுக்கு தேவைப்படும். கொஞ்சம் நீளமாக விட்டுக்குங்க நூலை. ஓகே, இது மாதிரி இப்போ நம்மளுக்கு ரெண்டு காது இருக்குது. இப்போ நம்ம இந்த இது செய்ய போகிறோம். இது தந்தம். இது வந்து எப்படி செய்யுதுன்னா, நீங்கள் வெளில தான் பாய்க்கணும், மேஜிக் ரிங்கில்
நான் ஒரு மூணு சிங்கிள் குருஷி செய்கிறேன். அப்புறம் இது பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ இது இப்படியே ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேவா, ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்படி சுற்றி வந்துடுவோம். அப்போ சுற்றி வரும்போது மேலே போகும்போது அது சின்னதாக போயிடும். இது முடிஞ்சால் கொஞ்சம் சின்ன ஊசியாக போச்சுக்கோங்க, ஏன்னா கண்ணுக்கும் தெரியாது, இது ஒன்றும் தெரியாது. சரியா, இது அப்படியே மேலே சுற்றி போங்க. இது அப்படியே ஸ்பிரல் அப்படின்னு, ஸ்பைரல் அப்படின்ற மாதிரி போயிடும். அப்படியே மேலே சுற்றிக்கிட்டு இப்படியே ஏறி போக வேண்டியதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீட்டம் வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கொண்டாந்து நிப்பாட்டிடுங்க. ஓகே, இதை பாருங்கள், இது இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு நல்லா பாருங்கள், இப்படி வச்சுட்டு இதை சுற்றி இப்படி தைச்சிருங்க. உங்களுக்கே ஒரு பக்குவமாக வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். உங்களுக்கு அப்படி மார்க்கிங் எதுவும் வேணும்னா எந்த இடத்துல குத்த போகிறீங்கன்னு குத்தி எடுத்துருங்க. அப்படி பாருங்க, சுற்றி இது வந்து பாருங்கள், இந்த கோடு இருக்கும் பாருங்கள், நம்ம இந்த ஜாயின் பண்ண கோடு இந்த இடத்துல வச்சுக்கோங்க. ஓகேவா, இப்படி வச்சு தைச்சிருங்க. தெரியுதா, இது அப்படியே வச்சு ஜாயின் பண்ணி தைச்சிக்கிட்டே வர வேண்டியதா. சுற்றி அப்படி இது கொஞ்சம் நல்லா நீங்கள் வந்து கையில் பிடிச்சிக்கிட்டு செய்யணும். நூல் இந்த நீட்டம் பத்தலை, நான் அந்த நீட்டம் நீங்கள் இன்னும் நூல் ஜாயின் பண்ணிக்கிங்க. அப்படியே சுற்றி அழகாக தைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே, தைச்சிட்டோம், தலையை தைச்சிட்டோம் பாருங்கள். இப்போ காது இந்த பக்கம் வைக்க போகிறோம் நம்ம. இந்த இடத்துல இப்போ எல்லாமே ஊசியை வச்சு செய்கிற வேலை தான். காது இந்த பக்கம் இடையில் ஒரு மூணு இதை பாருங்க, அந்த மூணு ஸ்டிச்சஸ் கேப் விட்டு இதை பாருங்க, இந்தாண்ட ஒரு இந்த பக்கத்துலேருந்து ஒரு மூணு ரோ தள்ளி இப்படி வச்சு தைச்சிட வேண்டியதுதான். ஓகே, இப்படி வச்சு தைக்க வேண்டியதுதான். ரெண்டுத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி இப்படி இப்படி வரும் பாருங்க காது. ஸோ ஓகே, இது மாதிரி தைச்சிருங்க. ஓகே, காது தைச்சாச்சு பாருங்கள். இப்போ வந்து இந்த தந்தம் இந்த பக்கம் எங்காச்சும் இந்த பக்கம் இந்த பக்கத்தில் நம்ம தைச்சிருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே அந்த போடுற அந்த விரிப்பு மாதிரி உள்ளதுக்கு இங்கே வந்து பின்னுவோம். ஓகே, காதெல்லாம் தைச்சிட்டோம். இப்போ என்னென்னா இதுக்கு வால் இங்கே ஒன்று போட போகிறோம். இந்த வாலுக்கு வந்து ஒரு அஞ்சு செயின்னு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஓகே, அஞ்சு செயின்னு ஒரு ஆறு செயின் கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு வெட்டிக்கிங்க. வெட்டிட்டு இந்த இடத்துல கட்டிடுங்க பாருங்கள். இங்கே கட்டிடுங்க, இதோ இந்த இடத்துல கட்டி வச்சு இந்த வாலை அப்படி வெட்டி விட்டுட்டு முடிஞ்ச அவ்வளோதான் வாலு.
அப்போ இந்த இந்த இது இது மட்டும்தான். இந்த இதுவே நான் என்ன செய்ய போகிறேன்னா டபுள் குரோஷி செய்ய போகிறோம். எட்டு டபுள் குரோஷி செஞ்சுருக்கேன், எட்டு செயின் செஞ்சுருக்கேன். இதில் மூணு செயின் போட்டு அந்த நாலாவது செயினில் டபுள் குரோஷி. ஓகே, அப்படியே டபுள் குரோஷி செஞ்சிடுவாங்க. ஒரு எட்டு டபுள் குரோஷின்னு வச்சுக்கங்களேன். இது உங்கள் 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 சாய்ஸ் தான், நீங்கள் எவ்வளோ செய்யப்படுறீங்களோ அதை செஞ்சுக்கலாம். இது செய்யலைன்னா கூட ஒன்றும் இல்லை, நான் சும்மா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கட்டும் மீன். ஓகே, மூணு செயின் போட்டு மேலே ஏறுங்க. ஒம்பது இருக்குது, ஸோ அதே ஒம்பது ஸ்டிச்சஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஓகே, மூணு. இந்த மணி வந்து எங்கே வேணாலும் நீங்கள் வைக்கிற மாதிரி பார்த்துங்க. ஒரு ரோவில் வைக்க வேணா ஒரு ரோவில் வச்சுக்கிங்க. இந்த மணியோடு செத்து செத்து இது பண்ணிக்கிங்க. ஒம்பது ஸ்டிச்சஸ் இதை பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி ஒரு ரோ விட்டு ஒரு ரோவில் வந்து இந்த மணி வர மாதிரி செஞ்சுங்க. இந்த மணி ஏற்கனவே வந்து நான் நூலில் கோத்துக்கிட்டேன். ஓகேவா, இதை செஞ்சுங்க. எவ்வளோ நீட்டம் வேணுமோ அவ்வளோ நீட்டத்துக்கு செஞ்சுங்க. இது பாருங்கள், தைச்சாச்சு. மணியை வச்சு வச்சு அடிச்சுட்டு விட்டுருக்கேன். அந்த மணி போட்டிருக்கோம். இப்போ இந்த இதை வந்து என்ன பண்ண போகிறோம், இது மேலே அப்படி தைச்சு விட போகிறோம். ஓகேவா, பார்க்குறது சும்மா அழகாக இருக்கும், கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியும். ஓகே, இந்த பாருங்கள், இதையும் தைச்சாச்சு. எல்லாம் வால் தைச்சாச்சு, எல்லாமே முடிஞ்சிச்சு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.